அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம குரூயலா இந்த படத்தோட ஃபுல் மூவி ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தமிழை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு குழந்தை பிறக்கல இருந்து கட்டுறாங்க அந்த குழந்தை போகிறத வந்து வித்தியாசமாக வளர ஆரம்பிக்குது அதாவது எல்லோரும் போகிற பேட்டர்ன்டாமல் வேற ஒரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க பார்த்துட்ருக்கு அது மாதிரி அதை வளர்ந்துகிட்ருக்கும் போது அவங்க அம்மா வந்து அதை கண்டிப்பாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால் அந்த பொண்ணு வந்து கேட்க மாட்டேங்குது அந்த பொண்ணோட பேர் வந்து எஸ்டா அப்புறம் அந்த பொண்ணை வந்து ஸ்கூலில் சேர்க்குறாங்க ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறமும் அது ஒன்று டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் வந்திருக்கு அதாவது ஒரு பக்கம் கருப்பு இன்னொரு பக்கம் வெள்ளை அது மாதிரி ஹேர் ஸ்டைலியை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகுது ஸ்கூலுக்கு போனோடனே பசங்க கிட்ட தான் ஹாய் சொல்லுது ஆனால் பசங்க யாருமே அதை மதிக்கலை உடனே அந்த பசங்க கூட தான் சண்டை போட ஆரம்பிக்குது இதனால அந்த எஸ்டா பொண்ணுக்கு வந்து ஒரே பிளாக் மார்க்காக போடுறாங்க ஸ்கூலில் ஒரே இது எப்படி பிளாக் மார்க்னால் ஒன்று ரெண்டு ஒரு ஐம்பது அறுபத்தஞ்சி பிளாக் மார்க் வந்துடுது அதனால அதனால் வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க அவனை அவன் கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க உங்கள் பொண்ணை நான் ஸ்கூலில் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து சரி ஓகே எனக்கு முன்னாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அந்த எக்ஸ்டா பொண்ணை வந்து காரில் கூட்டிகிட்டு போவாங்க போயிட்டு வந்து நம்ம வந்து லண்டன் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே அந்த பொண்ணு சின்ன நம்ம வந்து லண்டன் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இவரு கூட நாய் வச்சுப்பா அதையும் கூட்டிகிட்டு போயிடுவாள் கெஸ்டாலாம் போய் காரில் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போவாள் ஒரு இடத்துல வந்து பார்ட்டி நடந்துகிட்ருக்கா அங்கே போவாள் அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க அம்மா வந்து யார்ட்டையும் பேசிகிட்டுப்பா அந்த சமயத்தில் வந்து இந்த குழந்தை வந்து தன்னோடய நாய்க்குட்டியோட உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டு அங்கே எல்லோரும் பார்த்தா டி டிஃப்ரெண்ட்டாக ஃபேஷனாக ட்ரெஸ் பார்த்துட்டு சுற்றி திருவாங்க உடனே அவள் வந்து சொல்வாள் இதுதான் எனக்காண்டி இடம் இங்கே தான் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்த ஒரு பத்து வயசு குழந்த இருக்கும் அந்த குழந்த பத்து வயசுக்கு இதுதான் எனக்காண்டி இடம்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிகிட்டு இருப்பான் அப்போ வந்து என்ன ஆகும்னா அவளோட நாய்க்குட்டி வந்து அங்கேருந்து ஓடி போயிடும் அந்த நாய்க்குட்டி ஓடுறதுக்காண்டி அங்கே போவாள் அப்போ எல்லாத்தையும் கழிச்சி விட்டு இதுவாகி அங்கங்கே இடித்து அந்த பாட்டியை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பண்ணிடுவாள் அவள் உடனே இவ்வளோ விரட்ட வந்து மூணு ஒரே இதில் நாய்க்குட்டி வரும் நாய் மூணு இதே பெரிய நாய் வரும் பெரிய நாய் வந்து இவ்வளோ வெரைட்டா வரும் விரட்ட வந்தோடனே இவன் வந்து அங்கேருந்து தவிச்ச ஒட்டி மேலே பால்கனியிலோடய ஒரு பார்க்குக்கு வந்து ஓடியாந்துருவாள் அங்கே வந்து பார்த்தா இவங்க அம்மா வந்து ஒரு பொம்பளைட்டு பேசிகிட்டு இருப்பாள் இவன் வந்து ஒரு பால்கனியில் வந்து உடஞ்சன்னே வந்து அந்த பொம்பளை இவரை விட்டுட்டு வந்து இவங்க அம்மா பின்னாடி வந்து அந்த நாயை வந்து போக ஆரம்பிச்சு நாயை வந்து போய் அவங்க அம்மா வந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுரும் அவளை வந்து இங்கேருந்து நகை திருட்டு வந்தா அவளை வந்து கொ இந்த நாய் வந்து கொண்டுச்சி அப்படின்னு வந்து அந்த யார்ட்டை பேசியிருந்தாலும் அந்த பொம்பளை வந்து சொல்லுவாள் உடனே ஐயோ நம்ம அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி இவன் வந்து அடுத்துகிட்டு இருப்பாள் அடுத்துகிட்டு இருக்கோன்னே உடனே அவளை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இறங்கும்னு சொல்லுவாங்க இவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டிட்டு தப்பிச்சு ஓடி ஒரு லாரி விடுவாள் அந்த லாரி வந்து ஒரு குப்பைத்தொட்டி லாரியாக இருக்கும் அடுத்த நாள் பார்த்தா இவன் வந்து ரெண்டனாக இருப்பான் இந்த இன்ஸ்ட்ரா பொண்ணு அங்கே போய் பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருப்பான் அப்போ தூக்கிட்டு இருக்கும்போது அங்கே இன்னும் ரெண்டு பசங்க இருப்பாங்க சின்ன பசங்க இவ வயசியே அவங்களும் அதே மாதிரி ரோட்டில் மியூசிக் பாடி இப்போ மியூசிக் பாடி பிக்சர் இருக்கிற மாதிரி போய் அங்கே போய் திருட்டு வேலைலாம் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்கள வந்து போலீஸ் வந்து துரத்து வரும் துரத்துட்டு வரும்போது இவரு சேர்ந்து அவங்க கூட ஓடி போய் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிடுவான் நாங்கள் வந்து திருட்டு வேலை பண்ணுறோம் என் கூட வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பான் இது எனக்காண்டி இடம் இல்லை அப்படின்னு வந்து எஸ்டாவில் சொல்லுவாள் அவனுக்கு வேற வழி இல்லை நீ எங்கள் கூட ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாள் ரெண்டு பசங்கள் இருப்பாங்க ஒரு பையன் குண்டாக இருப்பான் ஒரு பையன் வந்து நார்மலாக இருப்பான் அவன் கொஞ்சம் புத்திசாலி அவன் வந்து நல்லா யோசித்து பதில் சொல்லுவான் நீங்கள் கூட இருந்து தான் ஆகணும் உனக்கு வேறு வழி இல்லை ஏன்னா உனக்கு யாருமே இல்லை நீ இப்போ ஒரு அணை எங்களை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்டரா வந்து அவங்க கூட இருக்க ஆரம்பிச்சிருவான் இருக்க ஆரம்பித்தோன்னா இவங்க விதவிதமாக திருட ஆரம்பிச்சிடுவாங்க நிறைய இடத்துல போய் திருட ஆரம்பிச்சிடுவாங்க இவங்க திருட்டும் பெரிய அவளாக பண்ணிட்டு இருப்பாங்க உடனே எஸ்டடா வந்து இந்த அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவாள் ரெண்டு பையனும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்களே அவட்ட வந்து சொல்லுவாள் என் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து ஃபேஷனில் நான் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க என்னால் முடியவே இல்லை அப்படின்னு வந்து இவன் சொல்லுவாள் அப்புறம் ஒரு நாள் வந்து எஸ்டராவோட பர்த்டே வரும் அன்றைக்கி வந்து என் அந்த புத்திசாலி ஃப்ரெண்டு வந்து இவளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து இவள் வந்து ஒரு ஃபேஷன் கம்பெனி வந்து வேலைக்கு வைக்கிற வேலை அங்கே போய் பார்த்து இவளை போய் ஜாயின் பண்ணிடுவான் வேலை ஜாயின் பண்ணி பார்த்தா அது வந்து ஃபேஷன் வேலை கிடையாது அங்கே போய் பார்த்தா அவளுக்கு வந்து கூட்டி பழுகிற பாத்ரூம் கழுகுற வேலை சரி எந்த அளவு இனிமேல் திருடக்கூடாது இந்த வேலையை செஞ்சு எங்கிட்டேயே ஏதாவது ஒரு பொசிஷனை பார்த்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டரா முடிவு பண்ணுவான் அப்படி இருந்தாலும் அவன் வந்து அவன் வந்து ஓனர்கிட்ட சொல்லுவான் எனக்கு இங்கே ஏதாவது ஃபேஷன் ஏதாவது வேலைப்படுத்தாங்க வேலைப்படுத்தாங்கன்னு ஆனால் வந்து ஓனர் வந்து அவன் பண்ணவே மாட்டான் உடனே ஒரு ஒரு நாள் வந்து அந்த ஃபேஷன் சைடுக்கு போய் இந்த டிசைன் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் திரும்ப அந்த ஓனர் கூப்பிட்டு நீ அங்கேடா போகக்கூடாது இதுக்கு பனிஷ் என்னென்னா இன்னைக்கு நைட்டு நீ ஃபுல்லா இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவார் சொன்னோடனே வந்து அந்த ஓனரோட சரக்கை குடிச்சிக்கிட்டே க்ளீன் இருப்பான் அப்போ வெளியே ஷோக் வச்சுருக்க ஒரு பொம்மைனை வந்து இவன் கண்ணா முன்னான்னு டிசைன் வரைஞ்சி அங்கேயே ச சரக்கு அடித்தா மட்டையை தூங்கிடுவான் அடுத்த நாள் வந்து அதை பார்த்துட்டு இந்த டிசைன் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க உடனேயும் ஓனர் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுற உனக்கு அறிவிட இங்கேயோ உனக்கு தூங்குறதுக்கு வேறு இடம் கிடைக்கிறா அதுவும் அந்த டிசைனை என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி திட்டி விட்டுருவார் திட்டி விட்டோன்னே வந்து இவள் போய் அங்கே போய் ஒழிஞ்சிக்குவாள் ஒழிஞ்சோடனே வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்துடுவாங்க இவளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்போ வந்து பெரிய இடத்துலேருந்து ஒரு மொதலாளி அம்மா வருவாங்க அவங்க கடைக்கு வெடி வச்சுருக்கேன் அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து இவளை வந்து பிடிச்சிட்டு இவன் வந்து தப்பாக டிசைன் பண்ணிவிட்டா இவ தூக்கி போகிறதுக்காண்டி இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவான் உடனே வந்து அந்த பெரிய மதராடி அம்மா வீட்டு அசிஸ்டன்ட் வந்து இந்த விஷ்டுங்க நாலே வந்து என் வேலைக்கு வந்துருக்காங்க அஞ்சு மணிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான் என்னது இவளுக்கு வேலையான்னு சொல்லி ஓனர் ஆச்சரியப்படுவான் உடனே வந்து அவள் வந்து சந்தோஷம் போயிடா அப்போ அப்படி என கிடச்சிட்டு எனக்கு நினைச்சபடியே இந்த ஃபேஷன் இதில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த காலை அஞ்சு மணிக்கு வேலைக்கு போக ஆரம்பிப்பாள் அங்கே போய் பார்த்தா ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறது தான் வேலையே இவருக்கு அந்த நமக்கு என்னென்னா எல்லாத்தையும் முதல்ல இருக்கணும் எல்லா ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கள்தான் சொல்லி வைப்பாள் அங்கே எல்லோரையும் அந்த ஒரு டிசைன் பண்ணி சொல்லி சொல்லுவாள் எல்லா டிசைனும் முக்கியமாக இருக்கும் இவ எஸ்டடா பண்ண டிசைன் மட்டும் நல்லாயிருக்கும் அவளுக்கு அது பிடிச்சி போயிடும் உடனே வந்து எஸ்டடா அதிகமாக டிசைன் பண்ணிக்கிட்டே இருப்பாள் பண்ணுற எல்லா டிசைனும் வந்து அவளுக்கு பிடிச்சிரும் இப்போ ஒரு நாள் சாயங்காலம் வந்து ஒரு கடை வழியாக போயிட்டுருப்பாள் அங்கே வெளியே இருக்க பொம்மையோட டிசைன் பிடிச்சி போயிடும் உடனே அந்த கடைக்குள்ளே போய் பார்ப்பா அந்த டிசைன்காரன்னு செடியும் ஐவார்டும் பிடிச்சி போயிடுவாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க அவகிட்டேருந்து எல்லா டிசைனும் வாங்க ஆரம்பிச்சிடுவா இவ எஸ்டடா அப்படியே அவளோட பிஏவாகவும் ஆக்கிடுவாங்க எஸ்டாவை வந்து அந்த பணக்காரம்மா பிஏ வாக்கினோனே வந்து ஒரு தடவை வந்து அந்த டிசைன்லாம் இருக்கும்போது இவங்க அவளோட அசிஸ்டண்டான் ஒரு சாவியை வச்சு ஒரு ரூமை தொடர்ந்து போய் பார்க்குறாங்க அதுக்குழுந்து என்னமோ எடுத்துகிட்டு வராங்க அதை அதையும் அவள் பார்க்குறா சைடு வழியாக பார்த்து டிசைன் போட்டேன்னு சொல்லி டிசைன் போட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் சரி ஓகே வா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அவளை எஸ்டேடாவை கூட்டிகிட்டு உடனே வந்து ஒரு நதியில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அம்மா நீ நினைச்ச மாதிரியே நான் ஒரு ஃபேஷன் டிசைனாக நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் அடுத்து நான் திரும்ப ஒரு டிசைன் போட சொல்கிறேன் அவன் அம்மா அப்போ வந்து அவள் கழுத்தில் வந்து ஒரு டாலர் தொங்குது அது வந்து அவங்க அம்மா வந்து இவர்கிட்ட கொடுத்த டாலரு அன்றைக்கி பங்களாவில் நடந்த பாட்டிலேருந்து ஓடும்போது வந்து அது அங்கே கீழே வந்துருச்சு அவள் அவள் கழுத்தில் மாட்டியிருக்கான்னு நினச்சிட்டு இருப்பான் இந்த டாலர் எப்படி உங்கள் கையில் கிடச்சின்னு சொல்லி எஸ்டாக கேட்பா இதுவா என்னோடய டாலர் என் வேலைக்காரை ஒரு திருடி போயிட்டா இப்போ அவகிட்டேருந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற உடனே வந்து அவள் ஒன்றும் பேசாமல் அங்கேருந்து வந்துடுறாள் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஆற்று பக்கத்தில் உட்காந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து சொல்கிறான் அந்த நெக்லஸ்ஸு நான் ஓடி வரும்போது என் நெக்லஸ் வந்து அவள் பார்ட்டியோட உழ்ந்துருச்சு அவள் ஆர்கனைஸ்ட்டு பார்ட்டி தான் அதை வந்து அவள் திருடி வச்சிருக்கா அதை எப்படியா தூக்கி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறா ஒருத்தவங்க சொன்னாங்க திருடவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே இவங்க பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க எப்படி திருடுறான்னு சொல்லிட்டு உடனே அவள் அந்த ஆஃபீஸை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்க எதாவது எந்த ரூம் இருக்குது எதாவது எந்த இதில் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறாள் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் வந்து இவளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறா இந்த நான் போய் அந்த இதில் தான் அந்த லாக்கரை தான் அவள் வந்து இதெல்லாம் நெக்லஸ்லாம் வைக்கிறாள் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நெக்லஸை தூக்கிடலாம் அப்படின்னு வந்து இவள் சொல்கிறான் இவங்க இன்னும் அடுத்த நாள் வந்து குடி பாட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறா அவள் ஆர்கனைஸ் பண்ண பாட்டிக்கும் இதுங்களும் போதுங்க நீ நான் வர முடியாது ஏன்னா வந்து நான் வந்து அவகிட்ட வேலை செய்கிறேன் நான் போனால் வந்து அவள் கண்டுபிடிச்சிடுவா நான் வேறு ஆளாக வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி ஓகே அப்படின்ட்டு இவனும் அவனும் போவாங்க இங்கே ஒருத்த வந்து கேமரா சிசிடிவி கேமராவெலாம் ஹைஜாக் பண்ணிடுவான் இன்னொருத்த வந்து அந்த லாக்கர் ரூமுக்கு போகிறதுக்காண்டி போய்ட்டுருப்பான் போய் அந்த லாக்கர் ரூம் வர போயிடுவான் அவன் அப்போ இவங்க எஜமானி அம்மா வந்து அந்த மூணு நாய் ஒரு வெள்ளை கலர் டாட் போட்டு வந்த மூணு நாய் அதை எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருக்காள் நடந்து வந்துட்டு இருந்தோடனே வந்து அந்த க்ளாஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்கன்னா அதை வந்து எடுத்துடுறான் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டோடனே எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவள் வந்து சப்பு வெள்ளை இது போட்டு நின்றுட்டுருக்கா உடனே வந்து நெருக்கத்தை எடுத்து அவள் ட்ரெஸ் மேலே போட்டுடுறான் உடனே அந்த வெள்ளை ட்ரெஸ் அப்படியே அறிஞ்சு சாப்பிட்ட ட்ரெஸ் சாமாரியிருது உடனே அவன் ஃப்ரெண்டு போய் லாக்கர் திறந்து பார்க்கறான் அது செயின் வந்து நான் அந்த நெக்லஸ் வந்து லாக்கர் இல்லை அவளோட கழுத்தில் அது மாட்டியிருக்கேன் அப்போ தான் அவளுக்கும் தெரியாது அவள் வந்து கழுத்தில் மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு உடனே என் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு அங்கேருந்து போவாங்க போயிட்டு இருக்கும்போது வந்து அவன் எப்படியோ தப்பிச்சு மேலே இருந்து ஒட்டிக்குவான் அப்புறம் அந்த சிசிடிவி கேமரா காரணம் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டு இருப்பான் உடனே அவன் ஃப்ரெண்டு கே கேமரா ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ரைட்டை வந்து எடியெல்லாம் கொண்டு வந்து வந்து முன்னாடி வைப்பான் அந்த எடி வந்து அங்கேருந்து குறிச்சி போகும் அந்த மூணு நாயை வந்து அதை பார்த்து பயந்து ஓடிடும் பயந்து உடனே வந்து இவ கொண்டு வந்த நாய்கிட்ட வந்து அந்த தூக்கி தூக்கிவிடும் நெக்லஸ் அந்த நாய் வந்து நெக்லஸ் எடுத்துடும் இந்த நாய் பயந்து ஓடுறதுனால மூணு நாய் பயந்து விடுறதுனால அந்த மூணு நாயில் ஒரு நாய் வந்து அந்த நாயை தட்டி விட்டுரும் அந்த நெக்லஸ் கீழே வந்துடும் திரும்ப அந்த மூணாட ஒரு நாய் வந்து அந்த நெக்ரஸை வாயை வச்சுருக்கும் அப்போ யாரோ தள்ளி முன்னிலை வந்து அந்த நெக்லஸ் வந்து முழிக்கிறோம் இந்த இப்போ வந்து அந்த முதலாளியம் வந்து க கையிலோட விசிறை எடுத்து ஊதுவா ஊதுனோன்னே வந்து மூணு நாயை வந்து ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ தான் இவளுக்கு தெரிய வரும் இவ அந்த மூணு நாயை வந்து இவங்க அம்மா மேலே ஏ விட்டது வந்து இவ தான்னு சொல்லிட்டு ஏன்னா இவ தான் அங்கேருந்து விசிறை விட்டுருப்பா அந்த மூணு நாய் வந்து அவங்க அம்மா மேலே வந்து குளிச்சிருக்கும் விட்டு பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாள் இவன் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சு வந்துடுவாங்க ரூமில் வந்து உக்காந்துட்டுருக்கும் போது வந்து இவன் வந்து சொல்லுவான் உடனே இவன் முடிவு பண்ணுற அவளை எப்படியாவது கொண்டு அவ கிட்ட இந்த நெக்லஸை வந்து நம்ம வாங்கி ஆகணும் அந்த மூணு நாளில் ஒரு நாய் வந்து அந்த நெக்லஸை முழுங்கிருச்சு நீங்கள் மூணு நாயையும் கடத்திட்டு வாங்க அது எந்த நாய் முழுங்கிருச்சின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம எடுத்துடுறான் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவரோட ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டு இருப்பாள் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டராக இருப்பாள் அவளை போய் பார்க்க போவாள் நீ வந்து ஃபோட்டோலாம் நிறைய எடுப்பில் எல்லா பாட்டிக்கும் போய் ஆமாம் இனிமேல் அந்த பாட்டியெல்லாம் போனால் என்ன ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி ஓகே ஸ்டராடா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் இனிமேல் நான் இஸ்டரா இல்லை குரூவா என் பேரை வந்து புகழ் பண்ணு அப்படின்னு வந்து இவன் சொல்லுவாள் உடனே உன் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் போய் அந்த மூணு நாயம் வந்து கடத்திட்டு வீட்டுக்கு கூட்டி வந்துடுவாங்க அப்புறம் வந்து அந்த ஃபேஷன் கடை ஃப்ரெண்டு கடை இருக்கா அங்கே போயிட்டு வந்து குரூவடா மாதிரி போயிட்டு நெ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் வந்து குருவாள எஸ்டா உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே அவன்கிட்ட வந்து சொல்லிடுவான் என்னோடய டிசைன் ஃபேஷன் டிசைனரை நான் இங்கேருந்து ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஷன் டிசைனரை சொல்லிடுவான் உடனே இவன் வந்து எஸ்டலா மாதிரி அவங்க மட்டும் வேலை பார்த்துக்கிட்டே குருவெடாக மாதிரி ஒரு பக்கம் இது பண்ணுறான் அங்கே வேலை பார்த்துட்டு இவள் பாட்டி பண்ணுற இடத்துக்குலாம் போய் குருவடா மாதிரி வந்து அதை குருவடா மாதிரி வேஷம் போட்டு வந்து நான் குருவடா குருவடா அப்படின்னு சொல்லிட்டு புகழாரா அதாவது அவங்க முதலியம் முதலிய முதலாளி அம்மாவோடய புகழ் வந்து கம்மியாகுது இவளோட புகழ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இதனால் அவங்க முதலாளி அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வெறுப்பாகவும் கொஞ்சம் கோபமாகவும் இருக்குது இருந்தாலும் எஸ்டரா இப்போ வந்து நல்ல நல்ல டிசைன்ஸாக கொடுத்துட்ருக்கா உடனே வந்து இவன் வந்து என் நாயை காணோம் என் நெக்லஸை காணோம் இப்போ குரூடானோ ஒருத்தி வேற முனைச்சிருக்கா மூணு பேரையும் சமாளிக்கிறனால எனக்கு மண்டே குழம்பு போயிருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாள் உடனே என் ஃப்ரெண்டை வந்து அடுத்த அங்கே வந்து இடித்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்காண்டி அவனை கூப்பிட்டுருப்பான் அதில் வந்து தேனீலாம் கொடுக்குன்ற மாதிரி ரொம்ப தங்கத்துல பண்ண மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் அதை வந்து அவர் ட்ரெஸ்ஸு மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாள் உடனே வந்து அன்றைக்கி நைட்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் குழாய அடிக்கிற மாதிரி பண்ண சொல்லி செட்டப் பண்ணியிருப்பாள் குரூவா எஸ்டலாம் உடனே அவங்க வந்துட்டு போகிற மாதிரி பண்ண உடனே இவன் என்ன பண்ணுவாள் எல்லா டிசைனையும் வந்து ஒரு ரூமில் போட்டு ராக் பட்டு வச்சுருவாள் ராக் பட்டு வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்ட்டிக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இவள் போயிடுவாள் உடனே எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் வந்துடுவாங்க இவரோட ட்ரெஸ்ஸு போடுறதுக்காண்டி தான் வெயிட்டிங்கு உடனே அந்த கதவை திறக்கணும்னு பார்த்தா அந்த கதவு அவங்களால திறக்கவே முடியாது உடனே வந்து வெல்டிங் பண்ணி அந்த கதை திறப்பாங்க உள்ளே பார்த்தா ஈ அந்த தேனி மாதிரி ஒரு ட்ரெஸ் போவா அதில் இருந்து தேனியெல்லாம் பறந்து வந்துடும் பறந்து வந்துனே எல்லா பத்திரிக்கைக்காரங்க எல்லா பார்வையாளர்களும் வந்து பயந்து ஓடிடுவாங்க ஓடி போய் ஒரு இடத்துல நிற்பாங்க அங்கே குருவேலாவோட ஃபேஷன் ஷோ நடக்கும் உடனே குருவேலாவை வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து புகழ்ச்சி ஆக்கிடுவாங்க இவளுக்கு வந்து பெருத்த அவமானமாக போயிடும் இந்த ஃபேஷன் ஷோவில் என்னென்னா அவள் நாய் போட்ட ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்கும் அவள் வச்சு மூணு நாயோட ட்ரெஸ் மாதிரி இருக்கும் என் நாயை கொண்டு அவள் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி அழுதுகிட்ருப்பாள் அதெல்லாம் அப் உடனே சொல்லி அந்த ஃபேஷன் ஷோ முடிஞ்சிடும் ஃபேஷன் ஷோ முடிச்சோன்னே வந்து அந்த குருவிடா தனியாக போயிடுவான் இவன் ஃப்ரெண்ட்ஸும் தனியாக நடந்து போய்ட்டுருப்பாங்க சோகத்தில் இப்போ வந்து எஸ்டாக ரொம்ப மாறிட்டா ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சோகத்தில் போயிட்டுருப்பாங்க உடனே வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸே வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாள் அவங்க மதுராடி இவ வந்து ஓ நீ தான் எஸ்தடா தான் குருவாடுவோம்மா இவங்க ரெண்டு பேரையும் நான் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ எதுக்கு ஜெயிலுக்கு அப்படின்னு பின்ன என் இதில் வந்து திருக்கிட்டு போயிருக்காங்க நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன்னு வந்து சொல்லுவாள் அப்புறம் வந்து இவளை வந்து கட்டி போட்டுருவா அங்கே கட்டிப்பட்டு வந்து எல்லா இது பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டு நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாள் உடனே வந்து அந்த பில்டிங்கை ஃபுல்லாக எரிச்சிருவாங்க இறைக்கும்போது வந்து அந்த நாய்க்குட்டி வந்து இவளோட கட்டடம் கட்டி விட்டுரும் கட்டடம் கட்டி விட்டோன்னே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வருவாள் தப்பிச்சு மயங்க விழுந்துடுவான் மயங்க விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா இவன் வந்து ஒரு மொட்டை விட்டுருப்பான் அந்த மொட்டைன்னா அவள் வந்து முதலாளி அம்மான்ட்டு வேலை செய்கிற ஒரு மொட்டை இது வந்து இந்த தீ இதில் கிடந்துன்னு சொல்லிட்டு அவட்ட வந்து ஒரு நெக்லஸை வந்து கொடுப்பான் அந்த நெக்லஸை கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நியூஸ் பேப்பர் யாராக வந்து குழியாக வந்து செத்துட்டா செத்துட்டா சொல்லி எட்ரம்பு பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு அவள் வந்து அமைதியாகிடுவாள் அப்புறம் வந்து அந்த நெக்லஸில் வந்து ஒரு சாவியை வந்து இருக்கும் அந்த சாவியை வந்து எடுப்பாள் எடுத்து இந்த சாவி எதுக்கு அப்படின்னு சொல்லி எஸ்டடாக கேட்பா அதுக்கு வந்து ஒரு டப்பா கட்டி இந்த டப்பா திறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து டப்பா வந்து திறப்பா அந்த டப்பா திறந்தால் அதில் வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு எடுப்பேன் அந்த பட்ஜெட்டுக்கு யாருன்னா என்னென்னா நீ வேலை செய்கிற முதல்ல எம்மாவுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்தது சரியா அந்த பொண்ணே நீந்தான் அப்படின்னு சொல்லுவான் என்னது ஆமாம் அவளுக்கு பிறந்த குழந்த நீந்தான் அப்படின்னு வந்து சொல்லுவான் அவள் பிறந்தப்ப வந்து அவன் குழந்தைய விடுத்துட்டு இருந்தா அண்ணன் வந்து வேலைக்கார்ட்ட சொல்லி வளர்க்க சொல்லி நான் தான் அனுப்பி விட்டேன் அவள் வள வளர்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த பாட்டிக்கு வந்தவுடனே தான் வந்து அவள் வந்து கொண்டுட்டான் அந்த வேலைக்காரியை தட்டி விட்டு ஆனால் அவளோட உண்மை அந்த பொண்ணு வந்து நீந்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாள் உண்மையா பொண்ணு நான் அவள் இவ்வளோ வெறித்தன்மார்க்க நான் எப்படி அவளோட பொண்ணாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அவதான் அவதான் அவனோட அம்மா நீ தான் அவளோட பொண்ணு அப்படின்னு வந்து அவன் கூட வேலை பார்க்குற வந்து சொல்லுவான் உடனே இப்போ வந்து பைக்கை அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போய் நின்றுட்டு ஓ இதுக்கு தான் என்ன அமைதியாக அழகான பொண்ணாக வளர்த்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாள் ஆனால் நான் வந்து அமைதியான பொண்ணு கிடையாது நான் வந்து எப்போதும் எஸ்டால் கிடையாது இப்போ நான் க்ரூ ஆனால் எங்கள் அம்மா மாதிரி நான் கெட்டவளாக இருக்க மாட்டேன் நான் அவ்வளோ விட ரொம்ப மோசமானவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளான் போடுவாள் இவளோட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து ஜெயிலிருந்து காப்பாற்றுறதுக்காண்டி இவன் போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து இடிச்சிடுவா ஒரு ட்ரக்கால் இடிச்சுட்டு வந்து அந்த இவ வளர்த்த நாய்க்குட்டிகிட்ட வந்து சாவியை கொடுத்து அனுப்பிச்சி விட்றா உள்ள உடனே அவங்க ரெண்டு பேர் அந்த சாவியத்தை வந்து வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்துட்டு வந்து ட்ரக் ஓட்டிட்டு போலீஸ்காரன் வந்து தப்பிச்சிடுவாள் தப்பிச்சு தனியாக ட்ரக் ஓட்டிட்டு வெளியே வருவாங்க இவங்க ரெண்டு பேர் நடந்து போய்ட்டுருப்பாங்க அப்போ வந்து லிஃப்ட் என்ன பண்ண சொல்லி கேட்பேன் வேணா நீ தான் என்னை விட்டு போயிட்டியே இந்த குருவாளிட்டேன் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நான் எப்போதும் உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருக்கும் போது அந்த அம்மா வேறு யாரும் விட அவள் தான் என்னோடய அம்மா அப்படின்னு வந்து வந்து சொல்லுவான் என்னது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்வாள் அவள் தான் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க முதலடி அம்மா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ நடத்துவாள் இவங்க அம்மா தான் இப்போ அது ஃபேஷன் நடத்தும் இந்த பாட்டிக்கு அவள் கண்டிப்பாக வருவாள் அவளை வந்து எல்லாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி அவளை வந்து பிடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள் உடனே வந்து பாட்டிக்கு ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிப்பாங்க செக்யூரிட்டி கார்டு ஒவ்வொரு ஆளாக பிடிச்சிட்டு போக வாங்கி பார்த்தா எல்லோரும் அவ்வளோ மாதிரியே ஒரு கலர் கருப்பு கலர் ட்ர இதுவாகவும் இன்னொரு பக்கம் வெள்ளை கலர் இதுவாகவும் நல்லா இது பண்ணிட்டு டிசைன் பண்ணிட்டு வந்துருப்பாங்க அவ ஒரு ஆள் மட்டும் கிடையாது அங்கே வந்து எல்லாருமே ஒரு சைடு கருப்பு இதுவாகவும் ஒரு சைடு வெள்ளை இதுவாகவும் டிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க டிசைன்மெண்ட் வந்து அந்த பாட்டி ஆள் ஃபுல்லாக அவ்வளோ அது அதுவாக தான் நிரப்பி இருக்கும் வந்து இவங்க இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கார்டையும் வந்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சி விட்ருவாங்க அடைச்சி விட்டுறதுக்கப்புறம் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்து ஒரு திருட்டு நடந்துருச்சு இந்த அந்த அவங்க அம்மா தள்ளி விட்ருவாங்கன்னா அதே பில்டிங்கில் தான் நடக்குது இங்கே வந்து திருட்டு நடந்துச்சு போலீஸு உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க போலீஸ் பண்ணோன்னே வந்து ஏன் வந்து பாட்டியை பார்க்கறதுக்காண்டி வெளியே வருவான் வெளியே வந்தோன்னே வந்து குருவேடாக்காண்டி எல்லோரும் சீயர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீ தூக்கி பார்ப்போம் அப்போ பார்த்தா எல்லோரும் ஒரே மாதிரி இதில் இருப்பாங்க அப்போ அதான் தெரியும் வந்து ஓ இதை தான் சொல்ல வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை வந்து ஏற்பண்ணுறது வந்து தெரியாது இவளுக்கு அவள் வந்து கண்டிப்பாக வந்துருப்பா தேடன்னு சொல்லிட்டு மொட்டை சொல்லிட்டு இருப்பான் அவன் வந்து பின்னாடி வந்து ஒரு ஊசி மாதிரி ஒரு குத்தி அவள் பின்னாடி திரும்ப வந்து அவள் கைடை நாய்கீடை கண்டிப்பிச்சு இருக்கணும் அதை வந்து திருடிட்டு போயிடுவான் அவட்டருந்து திருவிட்டு போயிட்டு அதே மாதிரி அந்த பால்கனியோட பார்க்கிட்ட வந்து இவ எஸ்டாவாக மாதிரி ஆஸ்டேட் மாற்றிட்டு அங்கே போய் நின்றுட்டுருப்பாள் இவள் வந்து அவள் முதல்ல ஜன்னல் வழியாக பார்த்துடுவான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு உடனே இவ்வளோ வெளியே போய் அந்த மூணு நாய் வந்து அவன் மேலே ஏவி நிற்பாள் ஏவி விட்டோனே ஏ விட்டோனே வந்து அங்கே அவகிட்ட போனோன்னு எஸ்டார கிட்ட போனோடனே வந்து அந்த நாயை வந்து சிட் சிட் சொன்னோன்னே அது அங்கே நாய் அமைதியை உடனே வந்து இவன் வந்து கிட்டே போயிட்டுருப்பாள் இருப்பா அவள் கிட்டே போயிட்டு இருக்கும்போது வந்து இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க உங்களோட எல்லாரையும் முதல் எடையாமல் வந்து வெளியே வர சொன்னாங்க வெளியே வர சொன்னாங்க வந்த கெஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுவான் வெளியே கூட்டிட்டு போனதே வந்து சாரி நீ இவ்வளோ பவர்ஃபுல்லான பொண்ணுன்னு எனக்கு தெரியல இவ்வளோ திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ திறமை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் அவங்க அம்மா வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருப்பான் நான் பண்ணலன்னா சாரி தான் நம்ம ரெண்டு பேர் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பின்னாடி வந்த கெஸ்ட்டும் பின்னாடி இருப்பாங்க போலீஸ்காரங்க எல்லோரும் பின்னாடி இருப்பான் அப்படின்னு சொல்லி கட்டுப்பிடிச்சிட்டு இருக்கும்போது வந்து அவள் வந்து நீ போ சாகு அப்படின்னு சொல்லி தடி விட்டுறா இவளையும் தடி விட்டானே வந்து இவளை தண்ணி கூட போய் குளிச்சிடுறா உடனே வந்து இவளை வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இவளுக்கு தெரியவே தெரியாது பின்னாடி யாழ நிற்கிறான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயோடனே அவன் வந்து அங்கேருந்து குளிச்சவ என்ன பண்ணுவாள் ஒரு பேரஷூட்டு நம்ம இது பண்ணி பேரஷூட்டு மாதிரி அங்கே வந்து போய்ட்டு ஒரு கார் வழியாக வந்துடுவோம் வந்து அதில் என்ன எழுதிருக்குன்னா இவன் வந்து எஸ்டட வந்து கொண்டுட்டா ஆனால் எஸ்டடாக சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட சொத்தடான் தன்னோட சிஸ்டரான குருவேடா எழுதி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரை இருக்கும் அவனே வந்து குருவடவாக வந்து அவன் வந்து அங்கே வந்து நின்றுருவான் அங்கே வந்து நின்றுடனே போய் எஸ்டம் குருவடாவாக ஒன்றுதான் ஒன்றுதான்னு சொல்லிட்டு இவ கற்றுக்குவாள் ஆனால் இவள் வந்து அரெஸ்ட் பண்ணி செடி கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஆமாம் எங்கள் அம்மா வந்து அரசு பண்ணி நான் தான் ஆரம்பித்தேன் அவள் இப்போ பண்ண தண்டனைக்காண்டியில் முன்னாடி அவள் ஆளை கொண்டதுக்காண்டியா அந்த தண்டனைக்காண்டி அனுப்பிச்சிருக்கேன் சரி எஸ்டடாக்கு சமாதி கட்டுவான்னு சொல்லிட்டு குருவேடா சொல்லுவாள் குருவிடாவும் அவன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எஸ்டடா மாதிரி ஒரு இதை பண்ணி எஸ்டடாவுக்கு வந்து பாவம் இவளுக்கு அழுது தான் யாருமே இடக்கூடாது நம்மளால அழுதுவான்னு சொல்லிட்டு குருவேடாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவளுக்கு அழுதுடுறாங்க அழுதோனே வந்து அந்த முழு ஃபேஷன் கம்பெனி எல்லாத்தையும் வந்து குருவேடா பேராக இருக்கும் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் வச்சுக்குவா அந்த ஃபேஷன் டிசைன் வேலை பார்க்குறான அந்த கடைக்காரன் அவனையும் கூட வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த படத்தோட கதை